மறுரூபமாக்கப்படும். கர்த்தர் என்ன சொன்னார், உனக்குள்ளே உங்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் பச்சோந்தி எப்படி தன்னுடைய நிறத்தை முற்றிலுமாய் மாற்றுகிறதோ அப்படி உங்கள் உணர்வுகளையும் உங்கள் உருவங்களையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்குள் நான் வைத்திருக்கிறேன். அது நொடி பொழுதில உனக்குள்ளே வேலையை செய்யும். வாழ்க்கையில நான் நிறைய உயிரினங்களை பார்த்தெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். சிங்கம் பாருங்க, அந்த யானை அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும், ஒட்டகச்சிங்கம் அவ்வளோ உயரமாக இருக்கும், சிங்கம் வந்து இவ்வளவுக்கு தான் இருக்கும், ஒரு 4.5 அடிக்குள்ள 3 அடிக்குள்ள தான் இருக்கும். ஆனால் அது வெளியில் வந்து அப்படி கர்ஜிச்சுன்னா யானைலாம் ஓடுது, சகடக் சகடக் சகடக்குன்னு குதிரை ஓடுது, ஒட்டகச்சிவிங்க ஓடுது, ஒட்டகச்சிவிங்கெல்லாம் அப்படியே பனைமரத்துக்கு மேலே இருக்கிற வந்து நொங்க சாப்பிட்டுட்டு போயிருது, அது ஓடுது. அம்புட்டையும் சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி காடே அதிருது. அப்போ இந்த சிங்கத்துக்கு என்ன போல்னஸ் பாருங்களேன். அப்போ அதை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த சிங்கத்துக்கு என்ன போல்னஸ் வச்சுருக்கீங்க, இந்த போல்னஸ் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓங்கி அடித்தா 1.5 டன் எந்த பிரச்சனையும் காலி பண்ணிடலாமே ஆண்டவர். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரை தேடுகிறவர்களோ இல்லை இன்னொரு துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் பயப்படான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா. அப்ப சிங்கம் உள்ள இருக்கு. இப்ப இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க எனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். சிங்கத்தோட தைரியம், அப்புறம் வந்து புறாவோட கபடம் இல்லாத தன்மை, இதெல்லாம் எனக்கு தாங்க, இதெல்லாம் தாங்க தாங்க. ஆண்டவரே ஜெபிச்சப்பவர் சொன்னார், அதுகிட்ட இருக்கிறத உனக்கு தாங்கன்னு கேட்காத, ஓன்ட்டு இருக்கிறத பிச்சு பிச்சு அங்கே கொடுத்துருக்குறேன்றார். சில நேரம் ஒன்னை நீ மறந்துடுவ, ஒன்னை நீ மறந்த பிறகு உன் கண்ணாடியை காட்டிக்க பாரு, இந்த தைரியம் இருக்குல்ல இதுதான் நீ அப்படின்னு உனக்கு காட்டுறதுக்கு தான் அதை வச்சுருக்கிறேன். இப்படி எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே இருக்குது. இதை நான் ரொம்ப கவர்ந்து பார்த்த, ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசித்த விஷயம் என்னென்னா, கமிலியன் அப்படின்னு வாங்கல, வாட்ஸ் தட், பச்சோந்தி, பச்சோ பச்சோந்தி, பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா, ஓந்தினா வேற பச்சோந்தினா வேற. இந்த பச்சோந்தி என்ன செய்யும்னா, ஒரு மரத்தில் ஏறிச்சுட்டு வச்சுக்காங்களேன், அந்த ப்ரௌன் பச்சை கலர் மரம்னு வச்சுக்காங்களேன், கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், அப்படியே பச்சையாயிரும். அதுக்கப்புறம் ஜல் ஜல் ஜல்னு மேலே போய் ஒரு ஒரு பனைமரத்தில் ஏறுதுன்னா அப்படியே கருப்பாயிரும், நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மரத்தில் ஏறிச்சுன்னா ப்ரௌன் ஆயிரும், அது விரும்புகிற கலர்லாம் வரும். நான் ஒரு காலத்தில் பார்த்துட்டு ஒரு தடவை நின்னே பார்த்துருக்கேன் எப்படி மாறுதுன்னு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த டீங்க டீயை வாங்கிட்டு திரும்பும்போது என்ன காணன்னு பார்த்தா அந்த கேப்பில் மாறி இருக்கும். அது எனக்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா, நான் யூகேயில் போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற வெள்ளக்காரங்களை இப்படி லைட்டை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா, கொஞ்ச நேரத்தில் நான் வெள்ளக்காரன் அடுத்து சவுத் ஆப்ரிக்கில் போயிருக்கணும், அவனை பார்த்த உடனே எவ்வளோ நல்லா இருக்கு யோசிங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு இது எனக்குள்ளே ஒரு நிறமிகளை மாற்றக்கூடிய ஒரு இது இருந்தால் போகிற இடத்துல எல்லாம் அவனை மாதிரியே மாறிடலாம். என்னடா வெள்ளக்காரன், இந்தா 10 நிமிஷத்துக்கு நான் வெள்ளக்காரன்டா, என்னடா ப்ரௌனு, இந்தா 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரௌன்டா, இந்தா பிளாக்டா நான், எவ்வளோ நல்லா இருக்கு யோசிங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட பேச போகிறேன், ரொம்ப சீரியஸான மேட்ரு. நீ காலையில் எழுந்திரிச்சு அப்படியே படுத்திருக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் எனக்குள்ளே வந்துச்சு, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கைப்பற்றும்போது எல்லாருக்கும் ஆமே, ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தர் சொன்னாரும், நீ மறுரூபம் ஆகத்தக்க ஒரு வல்லமை பச்சோந்திக்கு. எப்படி பச்சோந்தி என்பது ஒரு நெகட்டிவ் சென்ஸ்லே நம்மள்கிட்ட பேசிட்டாங்க, இது மூதையர் செய்த துரோகம், சரியா, மூதையர் செய்த துரோகம், எல்லாத்தையுமே எதிர்மறையாக பேசுற அப்படி இல்லை. பச்சோந்தி வந்து ஒரு கிஃப்டடு மனுஷன் வந்து பச்சோந்தியை தப்பாக சொன்னான், பச்சோந்தி இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கிரீச்சர். ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். கர்த்தர் எனக்கு சொன்னார், உனக்குள்ளே
உங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் பச்சோந்தி எப்படி தன்னுடைய நிறத்தை முற்றிலுமாய் மாற்றுகிறதோ அப்படி உங்கள் உணர்வுகளையும் உங்கள் உருவங்களையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்குள் நான் வைத்திருக்கிறேன். அது நொடிப்பொழுதிலே உனக்குள்ளே வேலையை செய்யும். நொடிப்பொழுதிலே உனக்குள்ளே வேலையை செய்யும். ஹல்லேலூயா.